வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்க மெட்ரோ ட்ரேடர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அகெயின் ஒரு ஆப்ஷன் பையிங் கூறிய வீடியோ தாங்க இது. அதாவது ஆப்ஷன் பையிங் பண்றவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஆப்ஷன் பையிங்கில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கிறோம். அதாவது ஸ்ட்ராட்டஜி சம்மந்தமான நிறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லையும், அதாவது 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ், 1/2 hour, 1 hour, இப்படி எல்லா டைம் ஃப்ரேம்லையுமே நம்ம ஆப்ஷன் பையிங்குரிய வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷன், அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன்ற ஒரு சிம்பிள் மெத்தடில் தான் வந்து நான் உங்களுக்கு எளிமையாக வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோஸில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வீடியோ, ஐ மீன் எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து செட் ஆகுதோ. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமில் வந்து இருப்பீங்க, அதாவது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேலையில் வந்து இருப்பீங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேமில் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி செட் ஆகுதோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டுமே நீங்கள் வந்து ட்ரையல் பண்ணி, அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டுமே நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணி, பேப்பர் ட்ரேடும் பேக் டெஸ்ட்டும் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து கற்றுக்கிறதுல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்து இது தாங்க. நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் வந்து ஆகிடும். ஸோ அந்த கன்ஃபியூஸை அவாய்ட் பண்ணணும்னா, இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்கிங் பர்சனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு லஞ்ச் டைம் ஒரு 12:30 ஒரு 2 மணி வரை உங்களுக்கு லஞ்ச் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ அந்த டைம் ஃப்ரேமில் மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து செலக்ட் பண்ணி பண்ணுங்கள். இல்லை காலையில் வந்து ஒரு 10:00, 11:00 வரை நீங்கள் கொஞ்சம் டைம் கிடைக்கிது அப்படின்னா, ஸோ அந்த டைமில் உங்களால் பண்ண முடியுமா, அதாவது மார்க்கெட்டை ஃபுல் டைம் நம்ம வாட்ச் பண்ண தான் வேணும், பட் என்ட்ரி எடுக்கிற டைம் மட்டும், ஏன்னா அது தானே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் இருக்கிறீங்க, நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடரா, அதாவது ஃபுல் டைம் ட்ரேடர்னா நான் வந்து யாரை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபுல் டைம் உங்களால் வந்து சாட்டை வந்து வாட்ச் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் 5 மினிட்ஸில் கூட வந்து போகலாம். இதே இது நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் பர்சனாக இருக்கும்போது நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து கண்டினியூஸாக 6 hours வந்து 6 மணி நேரத்துக்கு மேலேயே மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து உங்களால் வந்து பார்த்து வாட்ச் பண்ணி, சாட்டை வாட்ச் பண்ணி உங்களால் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு என்ன டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களோ அந்த டைமிங்கில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டு, இல்லை இண்டிகேட்டர் பேஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், இல்லைனா நார்மல் ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி எந்த மெத்தடாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை கற்றுக்கிட்டு நீங்கள் அதை மட்டுமே ட்ரெயின் ஆகுங்க. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டுமே போதும். நீங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜியை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரேடு வந்து பண்ணாதீங்க. ஓகேங்க, இது ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்ல வந்தது. ஓகே, அடுத்து நம்ம வந்து இந்த வீடியோவில் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வந்துடலாம். இது வந்து ஒரு 1 hour டைம் ஃப்ரேம்குரிய வீடியோ. இது எல்லாருக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு சிம்பிள் வீடியோ, அதாவது சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜிங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லாவே வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது 10 ட்ரேடில் ஒரு 8 ட்ரேட் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் வந்து பண்ண முடியும், ஈஸியாகவும் வந்து இருக்கும். இது வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இந்த மாதிரி வாலடிலிட்டி இருக்கிற இண்டெக்ஸ்லையும் பண்ணலாம். சில சமயங்களில், அதாவது லாஸ்ட் இப்போ மந்த்லி வந்து 4 வாரம் இருக்கும் இல்லையா ஸ்டாக்ஸில், அதில் நீங்கள் 1st வாரம், 2nd வாரம் தவிர 3rd வாரம், 4th வாரம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா, அதாவது 2nd weekலருந்துனே கூட வச்சுக்கோங்களேன், 2nd week, 3rd week, 4th week வந்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை வந்து ஸ்டாக் ஆப்ஷன்லையும் வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டாக் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ரீட்டெயில் ட்ரேடர்ஸ். இது ஒரு சின்ன சஜஷன் தான். ஓகே, இப்போ இண்டெக்ஸில் இது நிஃப்டிலேருந்து, பேங்க் நிஃப்டிலேருந்து, ஃபின் நிஃப்டிலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு செட் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க. 1 hour டைம் ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. நான் இப்போது மந்த்லி ஸ்கிரிப்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதாவது இப்போ லாஸ்ட்டாக வந்து எக்ஸ்பைரி ஆக போகிற, வர வீக் வந்து எக்ஸ்பைரி ஆக போகிற ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் இது, அதாவது இந்த மாதத்தோட எண்டு இல்லையா மந்த்லி ஸ்கிரிப்டை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதில் எப்படி உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான். 1 hour இருக்குது இல்லையா, இது 1 hour, எத்தனாவது 1 hour வந்து பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபியூச்சர் சார்ட்டோ இல்லை ஸ்பாட் சார்ட்டோலாம் வந்து பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாக இந்த மணி எடுத்து வச்சு ட்ரேட் பண்ணுங்கள், அதாவது ஐடிஎம்மில் ட்ரேட் பண்ணுங்கள். அவுட் ஆஃப் த மணியில், அட் த மணியில் ட்ரேட் பண்ணுறத விட இந்த மணியில் நீங்கள் பையிங் வந்து பண்ணிங்கன்னா, அதாவது ஆப்ஷன் பை பண்ணுறவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் அவுட் ஆஃப் த மணி வந்து ட்ரேட் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் ஒரு நல்ல
நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து லேர்ன் பண்ணிட்டு அதை நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டு பண்ணீங்கன்னா ஓகே. பிகினர்ஸ் வந்து நீங்கள் இந்த மணியில் ட்ரேட் பண்ணுங்கள், அதுதான் கொஞ்சம் சேஃப்டியாக வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மணி ஸ்கிரிப்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மணி ஸ்கிரிப்டு கால் சைடும் புட் சைடும் ரெண்டு சைடுமே, சிஇ சைடு அண்ட் பிஇ சைடு இந்த ரெண்டு சைடுமே இந்த மணி இல்லைனா அடுத்த மணி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது. அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஐடிஎம் அண்ட் ஏடிஎம் இந்த ரெண்டு அமௌண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஐ மீன் ஸ்கிரிப்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஸ்கிரிப்டுக்குள்ளேயே வந்துடுங்க. ஸ்கிரிப்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15,500 கால் ஆப்ஷன் வச்சுக்கோங்களேன், நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் புட் ஆப்ஷன் என்ன செலக்ட் பண்ணியிருப்பீங்க 15,700 புட் ஆப்ஷன் அந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருப்பீங்க இந்த மணியாக இருந்திருந்ததுன்னா ஓகே. அப்போது இதில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். இப்போது 19,700 புட் ஆப்ஷன் இதில் ரெண்டாவது ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க, ரெண்டாவது ஒன் ஹவர் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது ஒன் ஹவர் 10:15 இருந்து எத்தனை மணி வரும், முடிகிறது எப்போ முடியும், ஸ்டார்ட் பண்ணுறது 10:15 ஸ்டார்ட் ஆகும், முடிகிறது 11:15 அதாவது 10:15 ஸ்டார்ட் ஆகிற இந்த கேண்டில் 11:15 தான் நிறைவடையும், அதாவது கம்ப்ளீட் ஆகும். அதாவது 10:15 ஸ்டார்ட் பண்ணி 11:15 கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் ஆகும்போது நீங்கள் 11:14, 11:13, 11:12 அந்த டைமில் ரெடியாக இருந்திருக்கலாம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு. ஆர்டர் எப்படி வந்து பிளேஸ் பண்ணோம், இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா இந்த கேண்டிலோட ஹை முடியும் இல்லையா, அதாவது 11:15 முடிஞ்ச உடனே இந்த ஹை அண்ட் லோ வந்து நோட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பிரேக் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரேடு, மேலே பிரேக் ஆனால் நீங்கள் வந்து ட்ரேடு வந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க. இதுதான் என்ட்ரி பாயிண்ட். என்ட்ரி பாயிண்ட் எப்படி இருக்கணும், 11:15 மேலே தான் உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கும். ஸோ 11:15 மேலே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே ஒரு பஃபர் பாயிண்ட் வந்து வச்சுக்கோங்க. பஃபர் பாயிண்ட்னா எக்ஸஸாக அமௌண்ட் வச்சுக்கிறது, ஒரு 1 ரூபாய் 50 பைசா அந்த மாதிரி வச்சுக்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 199.85 இருக்குது ஹை, ஹையில் வந்து இங்கே வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும் அதாவது இங்கே வந்து கர்சர் வந்து வைக்கும்போது இங்கே வந்து ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 199.85. அப்போ நீங்கள் ரவுண்டாக வந்து 201 கூட நீங்கள் வந்து ட்ரேடு வந்து எடுத்துருக்கலாம், இல்லை 200.50 அதில் கூட நீங்கள் கிராஸ் பண்ணும்போது ட்ரேடு வந்து எடுக்கலாம், என்ட்ரி அங்கே தான். ஸோ இதுக்கு வந்து டார்கெட் என்ன வைக்கலாம் அப்படின்னா ஒரு 30 பாயிண்ட் வந்து டார்கெட் வந்து வைக்கலாம். இந்த மணியாக இருக்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் 30 பாயிண்ட் வைக்கலாம், 15 பாயிண்ட் வந்து எப்பயுமே வந்து டார்கெட் வந்து போயிடும். ஸோ 15 பாயிண்ட் மினிமம் டார்கெட்டாக இருக்கும், மேக்ஸிமம் டார்கெட் 30 பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா 10 பாயிண்ட், 20 பாயிண்ட், 30 பாயிண்ட் இந்த மாதிரி ட்ரையல் பண்ணிட்டும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 30 பாயிண்ட் வந்து வச்சுக்கோங்க, இல்லைனா இந்த கேண்டிலோட லோ இந்த மாதிரி ரெண்டு விதமாக வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நீங்கள் என்ன என்ட்ரி ஆயிருப்பீங்கன்னா 200 என்ட்ரி ஆயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரவுண்ட் ஃபிகருக்காக நீங்கள் 10 பாயிண்ட்னா 210, ஆனால் இங்கே 15 பாயிண்டே போயிடுச்சு, 15 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து போயிருக்கு 217 ஓகேங்களா. மேக்ஸிமம் ஹை வந்து 218 வரை போயிருக்குது. ஸோ ஒரு 18 பாயிண்ட் வந்து போயிருக்கு இந்த டே, அதாவது 20ஆம் தேதி வந்து போயிருக்குது. அப்போ ஸ்டாப் லாஸ் என்ன, 30 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் இதுக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து என்ன வரும், நீங்கள் 200 எடுத்தனால 170 வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வரும், 170 வரவே இல்லை. இந்த லோ பாருங்கள் 175 தான், இந்த லோ வந்து பாருங்கள் 178 தான் ஓகேங்களா, அவ்வளோதான் வந்திருக்கு, 170 ஸ்டாப் லாஸ் வந்து வரவே இல்லை. ஸோ டார்கெட்டோட மேலே வந்து 10 பாயிண்ட், 15 பாயிண்ட்ல நீங்கள் புக் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லைனா நீங்கள் என்ன க்ளோசிங்கோ க்ளோசிங்கில் வந்து கூட க்ளோசிங் கூட பார்த்தீங்கன்னா 205 தான் க்ளோஸ் ஆயிருக்கு உங்களுக்கு. எனிவே ப்ராஃபிட்டில் தான் வந்து இந்த ட்ரேடு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும் ஓகே. இது வந்து 19ஆம் தேதி, 19ஆம் தேதியும் இது மேக்ஸிமம் இந்த மணியாக தான் இருந்திருக்கணும் ஓகே. 19ஆம் தேதி என்ன இருக்குன்னு பாருங்கள், 202 இல்லையா, 202 ஹை மேலே பிரேக்கே இல்லை, அப்போ வந்து இந்த ட்ரேட் இல்லை. அடுத்து இது வந்து 18ஆம் தேதி, 18ஆம் தேதி என்ன இருக்குது, சாரி இது 10:15 கேண்டில், அதாவது 10:15 to 11:15 கேண்டில். ஸோ இதோட ஹை வந்து 104.50, இது வந்து மேபி இந்த மணியாக இருந்திருக்கும் அந்த டைம், நீங்கள் அடுத்த மணியாக எடுக்கிறது இன்னும் வந்து பெஸ்ட்டு, சாரி இந்த மணியாக வந்து எடுக்கிறது பெஸ்ட்டு, இது வந்து அடுத்த மணியாக வந்து இருந்திருக்கும். நீங்கள் இன்கேஸ் அடுத்த மணியாக எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட மேக்ஸிமம் டார்கெட்டே 20 பாயிண்ட் வச்சுக்கோங்க போதும் ஓகேங்களா. இந்த மணியாக எடுத்திருக்கீங்கன்னா மேக்ஸிமம் டார்கெட் 30 பாயிண்ட் வைங்க, அடுத்த மணியாக எடுத்திருக்கீங்கன்னா மேக்ஸிமம் டார்கெட்
20 பாயிண்ட் வந்து வைங்க. இல்லைன்னா உங்களோட விருப்பம், நீங்கள் 10 பாயிண்ட், 15 பாயிண்ட், 20 பாயிண்ட் அந்த ரேஞ்சில் கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பாருங்கள் 104.50. ஸோ நீங்கள் 105 என்ட்ரி ஆயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் வந்து 139 வந்து போயிருக்குது, ஹை வந்து 139 வந்து போயிருக்குது. இது வந்து 18ஆம் தேதி 105 என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னா 139, உங்களுக்கு 135 தான் டார்கெட், 30 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து போயிடுச்சு. ஓகேங்களா, அடுத்து இது வந்து பாருங்கள், இது 17ஆம் தேதி. ஸோ நீங்கள் வந்து எங்கே என்ட்ரி ஆயிருப்பீங்க அப்படின்னா, இதோட ஹை வந்து 77, இந்த கேண்டிலோட ஹை, 10:30 கேண்டிலோட ஹை 77. ஸோ 77 என்ட்ரி ஆயிருக்கீங்க அப்படின்னா, 78 என்ட்ரி ஆயிருப்பீங்க, 78 என்ட்ரி ஆயிருக்கீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு வந்து என்ன ஸ்கிரிப்ட்டுன்னு பாருங்கள், கண்டிப்பாக இது வந்து அட் த மணி இல்லைனா அவுட் ஆஃப் த மணியாக தான் இருந்திருக்கும். பட் இதிலே வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் ஸ்டாப் லாஸ் நீங்கள் இந்த மணியாக இருந்ததுன்னா 30 பாயிண்ட் தான் வைக்கணும். நான் இந்த மணிக்கு மட்டும்தான் ஸ்டாப் லாஸ் சொல்லியிருக்கிறேன், அட் த மணிக்கும் அவுட் ஆஃப் த மணிக்கும் சொல்லவே இல்லை. ஏன்னா நீங்கள் அதை வந்து எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது நான் இந்த மணிக்கு மட்டும் ஸ்டாப் லாஸ் மட்டும் ஸ்டாண்டர்டாக 30 பாயிண்ட் வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 30 பாயிண்ட்ன்றது ஒரு 31 பாயிண்ட்டாக பஃபரோட சேர்த்து 31 பாயிண்ட்டாக வந்து வச்சுக்கோங்க. அண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 பாயிண்ட்ஸ் வந்து போகும். பட் நிறைய ஸ்னாரியோஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ அதனால் இந்த எல்லா ஸ்னாரியோஸையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ட்ரைனிங் கிளாஸில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்னாரியோ பொறுத்து அது வந்து சம்டைம்ஸ் போகும், போகாது இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் மினிமம் டார்கெட்டாக வந்து ஒரு 10 பாயிண்ட் கூட நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களோட ஸ்டாப் லாஸ் 30 பாயிண்ட்ஸ் தான் வந்து இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அது ஒரு நல்ல ட்ரேடாக இருக்காது. ஏன்னா 1:1 தான் வந்து ஓரளவு ஒரு நல்ல ட்ரேடாக வந்து இருக்கும். ஆனால் ஸ்டாப் லாஸ் 30 பாயிண்ட்டு, டார்கெட் 10 பாயிண்ட் அப்படின்னா அது பெரிய, இன்கேஸ் லாஸ் ஆச்சுன்னா பெரிய லாஸாக தான் இருக்கும். அதையும் மனசில் வச்சுக்கிட்டு இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை, இதோட ஸ்ட்ரென்த்து இதோட பவர் வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, இது வந்து 17ஆம் தேதி, 17ஆம் தேதியோட ஹை வந்து 77. 77 வந்து எப்போ கிராஸ் ஆகிருக்கு அப்படின்னா, 1:30 கேண்டில் தான் வந்து கிராஸ் ஆகிருக்குது. கிராஸ் ஆகிட்டு 78 கூட வச்சுக்கோங்க, ஹை வந்து 96 போயிருக்குது. ஸோ அதான் சொல்லிட்டேனே, அவுட் ஆஃப் த மணி. ஸோ அவுட் ஆஃப் த மணிலேயே உங்களுக்கு 20 பாயிண்ட் போயிருக்குது. அப்போ வந்து இந்த மணி எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக 30 பாயிண்ட் வந்து போயிருந்துருக்கும். ஓகேங்களா, இந்த மணி எது இருந்திருக்கும், 19,900 அந்த மணி கூட எடுத்து பார்க்கலாம். 19,900 புட் ஆப்ஷன், இது ஒரு பேக் டெஸ்ட் மாதிரியே வச்சுக்கோங்க. 17ஆம் தேதி இல்லையா, 17ஆம் தேதி ஹை வந்து 165-166 உங்களோட என்ட்ரி இருந்திருக்கும். இது தெரியுது இல்லையா, அந்த கேண்டில் தான் 166 உங்களோட என்ட்ரி வந்து இருந்திருக்கும். நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க. அப்போது 136 தான் உங்களோட ஸ்டாப் லாஸ். டார்கெட் வந்து மேக்ஸிமம் 30 பாயிண்ட் வைக்கலாம், பட் 10 பாயிண்டில் வெளியில் வர்றது அது உங்களோட ட்ரேடிங்கோட திறமை, அவ்வளோதான். நீங்கள் வெயிட் பண்ணுறதும் டார்கெட் வந்து புக் பண்ணுறோம், அது உங்களோட திறமை. ஓகேங்களா, ஸோ 166 என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 196 தான் உங்களோட டார்கெட் எக்ஸாக்டாக போயிருக்கு பாருங்க, புரியுதுங்களா. ஸோ இதுதாங்க, இதுதான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லா டைமுமே நல்லா ஒர்க் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. 10ல் 8 ட்ரேட் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். நீங்கள் எப்போ வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னா, இந்த மாதிரி முடிகிற டைமுக்கு, அதாவது ஒரு 2:45 மேலே, 2:30 மேலே போயிட்டு ட்ரேட் வந்து எடுக்க வேணாம். இங்கே பாருங்கள், இந்த டே வந்து இந்த 10:30, இது அக்டோபர் 16ஆம் தேதி, 10:30 ஹை வந்து 223, ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். ஆனால் இங்கே வந்து பாருங்கள், 2:30 கேண்டில், 2:30 to 3:30 இருக்குல்லையா, அந்த கேண்டிலில் தான் வந்து டச்சாக இருக்குது, அதாவது கிராஸ் ஆகிருக்குது. கிராஸ் ஆகிட்டு அடுத்த கேண்டில் வந்து இங்கே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் 2:30 முன்னாடி ட்ரிகர் ஆச்சுன்னா ஓகே, இல்லை 2:30 கூட வச்சுக்கோங்க, இந்த கேண்டில் வரைக்கும் கூட கிடையாது, இந்த கேண்டிலுக்கு முன்னாடியே உங்களுக்கு ட்ரிகர் ஆச்சுன்னா ஓகே. இந்த 1, 2, 3 இருக்கு இல்லையா, அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு கேண்டில், இது 2வது கேண்டில், இந்த 2வது கேண்டிலை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியே. ஸோ 3வது, 4வது, 5வது இந்த 3 கேண்டிலுக்குள்ளே கிராஸ் ஆகி டார்கெட்டோ இல்லைன்னா ஸ்டாப் லாஸோ போயிருந்ததுன்னா ஓகே. இந்த லாஸ்ட் 1 ஹவர் வந்து விட்டுருங்க, லாஸ்ட் 1 ஹவர் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்க வேணாம், அந்த டைமில் போயிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்க வேணாம். ஓகேங்க, அதுக்கடுத்து அதுக்கு முன்னாடி நாள் கூட வந்து பாருங்கள், இங்கே ட்ரிகரே ஆகலை, அப்படியே திரும்பி இருக்கு பாருங்கள். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க, இதை வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம இன்னும் வந்து கால் சைடுமே ஒரு 2-3 டே வந்து பார்க்கலாம். புட் சைடு பார்த்துருந்தோம் இல்லையா, அது மாதிரி கால் சைடு பார்க்கலாம். இது வந்து பாருங்கள்,
லாஸ்ட்டாக 20ஆம் தேதி நம்மளுக்கு ட்ரேட் கிடைக்கல. 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ட்ரேட் கிடச்சிருக்கு. ஹை வந்து 163.25, நாங்கள் கேண்டில் வைக்கும்போது இங்கே தெரியும், ஓகேங்களா? ஸோ நம்ம 164ல் வந்து என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னா 30 பாயிண்ட் டார்கெட், 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 30 பாயிண்ட் டார்கெட் அப்படின்னா 194 வந்து டார்கெட், ஸ்டாப் லாஸ் வந்து 134. டார்கெட் வந்து ஈஸியாகவே வந்து போயிடுச்சு. அடுத்து அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் நம்மளுக்கு ட்ரேட் கிடைக்கல, ஏன்னா ரெட் கலர் கேண்டில் கீழே தான் வந்திருக்குது. அதுக்கு முன்னாடி நாளும் ட்ரேட் கிடைக்கல, கால் சைடு வந்து ட்ரேட் கிடைக்கல. அப்போ புட் சைடு ட்ரேட் கிடைச்சிருக்கான்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி நாள் கிடைச்சிருக்குது, ஆனால் இது வந்து அவுட், அதாவது டீப் இந்த மணி, இந்த மாதிரி டீப் இந்த மணிக்கும் நீங்கள் வந்து போக வேணாம். அதுக்கு முன்னாடி நாள் வந்து கால் கிடைச்சிருக்குது, இதுமே பார்க்கக்கூடாது. பட் வேறு வேறு ஸ்கிரிப்ட் மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது, டைம் போயிட்டே இருக்குது இல்லையா, வீடியோட டைம் லென்த் வந்து அதிகமாகிடும். அதனால் டக்குன்னு பார்த்துடலாம், 284 இது பிரேக் ஆகிருக்கு, மேலே போயிருக்கு, அவ்வளோதாங்க. இங்கேயும் பாருங்கள், இதை பிரேக் ஆகிருக்கு, மேலே போயிருக்கு. பட் இது வந்து 410லேருந்து இருக்குது, இது வந்து 12ஆம் தேதியோட டேட்டு வேறு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து போக வேணாம், ஏன்னா இதுக்கு மேலே போனோம் அப்படின்னா அந்தந்த வீக்குக்குரிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் வந்து தெரியும். இது வந்து 12ஆம் தேதியை போயிட்டு நம்ம இந்த மந்தோட எக்ஸ்பிரி சேட்டை போயிட்டு நம்ம வச்சுட்டு செக் பண்ணோம் அப்படின்னா, பேக் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து சரியாக வராது, சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்து வந்து போயிருக்கும், பட் உங்களுக்கு சில ஸ்டாப் லாஸோ இல்லைன்னா டார்கெட்டோ போயிருந்தாலும் இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம், ஏன்னா இதுக்கு அடுத்து போகிறதெல்லாம் வந்து பழைய சேட்டு, அது வந்து டைம் வெலட்டிலிட்டி படி உங்களுக்கு வந்து சில டைம் வந்து ஸ்டாப் லாஸும் காமிச்சிருக்கும், சில டைம் அதிகமான ப்ராஃபிட்டுக்கும் வந்து காமிச்சிருக்கும். அதனால் அதை விட்டுருங்க, அந்தந்த வீக்குக்குரிய ஸ்கிரிப்ட் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள், அதில் நல்ல வெலட்டிலிட்டி வந்து கிடைக்கும். அதாவது இண்டெக்ஸில் பேங்க் நிஃப்டி ஆகட்டும், ஃபின் நிஃப்டி ஆகட்டும், இல்லை நிஃப்டி ஆகட்டும், இதில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிஃப்டி ஸ்டாக் ஆப்ஷனும் ட்ரை பண்ணலாம், பட் ஸ்டாக் ஆப்ஷனில் இதோட சக்ஸஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% தான், சாரி 70% தான், 70-80% வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இதில் வந்து ஒரு 90% வரைக்குமே வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, அதாவது ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க, சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. ரெண்டாவது, அதாவது 10:30 to 11:30 அந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கிறோம், அவ்வளோதான். அது ஸ்கிரிப்ட் வந்து எந்த ஸ்கிரிப்ட் எடுக்கிறோம், ரெண்டு ஸ்கிரிப்ட், இந்த மணியில் வந்து ரெண்டு ஸ்கிரிப்ட், கால் சைடு ஒரு ஸ்கிரிப்டும் புட் சைடு ஒரு ஸ்கிரிப்டும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம ட்ரேட் வந்து பண்ணுறோங்க. ஸோ இதுதாங்க, இது சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி, இதை வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அண்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி பண்ணி பாருங்கள், அப்புறமா இதில் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பமாக இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்கள், அதில் வந்து நம்மளோட ட்ரைனிங்கும் வந்து அதில் வந்து கண்டினியூ ஆகும், அதுலேயும் நீங்கள் வந்து ட்ரைனிங் வந்து எடுத்துக்கலாம், ஓகேங்க? வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.